நமது ஆலயங்களில் நிறைய சகோதரிகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம காரணம் கேட்குறப்ப, என்னுடைய கணவர் வந்து சூதாட்டத்தில் போய் நிறைய பணங்களை இழந்துட்டார். வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கடனை வச்சு வீடு வந்து கடன் ஆயிருச்சு. எங்கள் குழந்தைங்களை வந்து கவனிக்க மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் இந்த சூது சூதுன்னு சூதுலேயே போயிட்டு இருக்கிற சமயம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. நம்ம ஆலயத்தில் நிறைய சகோதரி வந்து அழுது இருக்காங்க. அரச மரமோ ஆலமரமோ அடியில் உட்காந்து சூதாடுவாங்க, சீட்டாடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் மொபைல் மூலியமாக வந்து இன்னைக்கு வந்து சீட்டாடுறாங்க. சூதுங்கிறது ஒரு வகையான ஒரு துரு தேவதைங்க. மாண்டு போனால் துரு தேவதைப்பட்டு தான் சூதுன்னு சொல்லக்கூடிய அதை வசீகரம் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க மேல வந்து பாக்குறப்ப அந்த சூதுல இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேல வந்து இப்போ ஒரு நபரை பார்த்துட்டாங்க அப்படின்னாவே அந்த நபரை வந்து அவங்க வந்து அந்த ஒரு வகையான ஒரு ஏவல் மாதிரி பண்ணிடுவாங்க. அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா, நமது ஆலயங்களில் நிறைய சகோதரிகள் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்னன்னு நம்ம காரணம் கேட்குறப்ப, என்னுடைய கணவர் வந்து சூதாட்டத்தில் போய் நிறைய பணங்களை இழந்துட்டார். வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் கடனை வச்சு வீடு வந்து கடன் ஆயிருச்சு. எங்கள் குழந்தைங்களை வந்து கவனிக்க மாட்டேங்கிறார். எப்போ பார்த்தாலும் இந்த சூது சூதுன்னு சூதுலேயே போயிட்டு இருக்கிற சமயம் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுங்க. நம்ம ஆலயத்தில் நிறைய சகோதரி வந்து அழுது இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆலோசனை நான் சொல்லி அனுப்பியிருக்கேன். முதல் விஷயம் பார்க்குறப்ப, அன்றைய காலகட்டத்தில் வந்து அரச மரமோ ஆலமரமோ அடியில் உட்காந்து சூதாடுவாங்க, சீட்டாடுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோன் மொபைல் மூலியமாக வந்து இன்னைக்கு வந்து சீட் ஆடுறாங்க, மேலே வந்து பார்க்குறப்ப பெட்டு கட்டி ஆடுறாங்க, மேலே வந்து பார்க்குறப்ப கிரிக்கெட், மேலே வந்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் சூது மூலியமாக இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு நிறைய கடனடி ஆகிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த சூது என்பது இது வந்து ஒரு துரு தேவதை தான். இந்த தேவதையாகப்பட்டது ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அவனை வந்து படிப்படியாக அழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவனுக்கு வந்து வெற்றியை கொடுக்கவே கொடுக்காது. அப்படி நீங்கள் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து ஒரு சீட்டாட்டமோ அல்லது வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூதாட்டத்தில் வந்து நிறைய வகை உண்டு. அதில் வந்து நீங்க பாக்குறப்ப சீட்டாட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பணம் கட்டி நீங்க விளையாடக்கூடிய கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, மேல வந்து பாக்குறப்ப அந்த மூணு சீட் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மூணு சீட்டா இருந்தாலும் சரி, அல்லது வந்து இங்கிட்ட ஒரு 1000 ரூபா அங்கிட்ட ஒரு 1000 ரூபா, அந்த மாதிரி கோழி பந்தயம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு சூதாக இருந்தாலும் சரி, தயவு செய்து சூதுல போய் நீங்க மாட்டி உங்க குடும்பத்தை வந்து இன்னைக்கு அடிக்க வேண்டாம். அப்படி வந்து பாக்குறப்ப இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் வந்து உணவுக்கு கூட பஞ்சமா இருக்கு. காரணம் பாக்குறப்ப அனைத்து அந்த மனைவியோட தாலி முத கொண்டு கொண்டு போய் வச்சு நீங்க சூதாடிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 5 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையான அந்த ஆக்ரோஷமாகப்பட்டது, ஒரு ஆசையாகப்பட்டது, தன்னுடைய குடும்பம் வந்து பின்னாடி போகுதுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து இல்லாமல் போயிருது. அப்படி பார்க்குறப்ப அந்த சூதுங்கிறது ஒரு வகையான ஒரு துரு தேவதைங்க. மாண்டு போனால் துரு தேவதையாகப்பட்டது தான் சூதுன்னு சொல்லக்கூடியது. அதை வசீகரம் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி கம்பெனிக்காரங்க மேலே வந்து பார்க்குறப்ப அந்த சூதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க மேலே வந்து இப்போ ஒரு நபரை பார்த்துட்டாங்க அப்படின்னாவே அந்த நபரை வந்து அவங்க வந்து அந்த ஒரு வகையான ஒரு ஏவல் மாதிரி பண்ணிடுவாங்க. ஏன் விபூதி மூலியமாக அந்த விபூதியை ஊதுறப்ப என்ன ஆயிருப்பேன்னா, நீங்கள் அந்த ஒரு சூது இடத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்துட்டீங்கன்னாவே சூது ஆகணும், சூது விளையாடணும் சொல்லி உங்களுடைய பணம் காசு நகை நட்டு எல்லாத்தையும் கூட போய் நீங்கள் பேங்கில் வச்சோ வித்தோ நீங்கள் ஆடி சூதில் ஆடி மாட்டி அழிந்து ஒளிந்து விடுவீங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதனால் வந்து தயவு செய்து இனி யாரும் வந்து சூதில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். மேலும் வந்து பார்க்குறப்ப நமது ஆலயத்துக்கு அமாவாசை தோறும் வாங்க, வந்து நம்ம கோயிலில் வந்து அம்பாளோட படத்தை பெற்று செல்லுங்க, பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடுங்க. ஐயா, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடுறப்ப உங்களுக்கு வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையாகப்பட்டது என்ன முறைங்கிறத நான் உங்களுக்கு நேரில் விளக்கங்கள் கொடுத்து அனுப்புவேன். அப்போ நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம அம்பாளோட போட்டோவை வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இந்த சூதாடுங்கிற அந்த தேவதையாகப்பட்டது உங்களை விட்டு முழுமையாக உங்களை விட்டு அகன்று போயிடும். அப்போ வந்து உங்களுக்கே ஒரு புரிதல், மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிடும். அப்படி அந்த புரிதல் கிடைக்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஆலோசனையை நாங்கள் வழங்குறேன். அமாவாசை தோறும் நம்ம ஆலயத்துக்கு வாங்க. ஆலயத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆலயத்தில் இருக்கக்கூடிய குருதி பூஜை, மிளகாயாகம், இந்த ரெண்டு பூஜை நீங்கள் கலந்துக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் வந்து பார்க்குறப்ப நம்ம அம்பாளோட படத்தை நீங்கள் பெற்று சென்று வீட்டில் வச்சு நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை வழிபடும் பொழுது உங்களை விட்ட தீய சக்தியில் மட்டும் இல்லை அந்த சூரியன்கள் அந்த துரு தேவதை உங்களை விட்டு விலகி போயிடும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எதிர்காலம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அதனால் வந்து தயவு செய்து நீங்கள் சூதில் போய் நீங்கள் சூதில் உங்கள் குழந்தைகள், உங்கள் மனைவிகள், உங்களுடைய மனைவி மற்றும் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வந்து உங்களுடைய தாயார் தகப்பனார் உங்களை சார்ந்த அனைவருமே வந்து மிகவும் ஒரு துக்கத்தை போய் சந்திக்கிறாங்க, மிகவும் ஒரு இழப்பை போய் சந்திக்கிறாங்க. நீங்கள் மட்டும் இழப்பு சந்திக்கலங்கய்யா, உங்களை சார்ந்த அனைவருமே தான் அந்த இழப்பை சந்திக்கிறாங்க. அதனால் தயவு செய்து இனி விளையாட வேண்டாம். பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் கையில் எடுங்க. நம்ம ஆலயத்துக்கு அமாவாசை தோறும் வாங்க, மிளகாயாகத்தில் கலந்துங்க, குருதி பூஜையில் கலந்துக்குங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி வழிபடுங்கிற ஒரு முறையை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆலோசனையை நான் சொல்கிறேன். அம்பாளோட படத்தை பெற்று சென்று நீங்கள் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறப்ப தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுங்க, கல்கண்டு வச்சு நைவேத்தியம் பண்ணி வழிபடுங்க, அவுள் வச்சு நைவேத்தியம் வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்ப உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து அம்பாள் கொடுப்பா. நிறை செம்பு மஞ்சள் நீர் வச்சு வழிபட்டு அந்த மஞ்சள் நீரை வீட்டு முழுக்க நீங்கள் தெளித்து விடுங்க. உங்களுடைய பிடித்த அனைத்து வகையான பிரச்சனையும் உங்களை விட்டு போயிடும். பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்கள் கையில் எடுங்க. இந்த சூதுலேருந்து நீங்கள் விடுபட்டு
வந்துடுங்க, உங்கள் குடும்பமும் விடுபட்டு வந்துடும், உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு கொடுப்பா. அதனால் அனைவரும் வாங்க, அமாவாசை நடக்கிற இந்த மிளகாய் யாகம் குருதி பூஜனை முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கனாவே போதும், உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த துருதே வேதையாகப்பட்டது உங்களை விட்டு அகண்டு போய் உங்களுக்கு மிக இந்த சூதுக்காக போய் நிறைய சகோதரிகள் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த சாமியிட்ட போய் பணம் கட்டணும், இந்த பூசாட்ட போய் பணம் கட்டணும், அந்த மந்திரவாட்ட போய் பணம் கொடுத்தா ஒரு மைய கொடுத்தாரு, அதை வச்சு ஒன்றும் ஆகல சாமி, பெரிய ஒரு மாற்றங்களை அம்பாள் வந்து கொடுப்பா. தயவு செய்து இனிமேல் எந்த ஒரு பூசாரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, யாருக்கிட்டே நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து சூதில் போய் சிக்கிக்கிட்டாருனால வந்து மீட்டு கொடுங்கன்னு தயவு செய்து பணத்தை செலவு பண்ணி விரயமாகாதீங்கம்மா. நீங்கள் வாங்க, நம்ம ஆலயத்தில் வந்து கலந்துக்குங்க, உங்களுடைய குலதெய்வத்தை நம்புங்க, அம்பாளை நம்புங்க, இது போதும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து அம்பாள் வந்து உங்களுக்கு கொடுப்பு. நீங்கள் கேளுங்க அம்பாள்கிட்ட, என் கணவரை வந்து அந்த சூதுலேருந்து என்னை மீட்டு கொடு அம்மானு நீங்கள் அம்பாள்கிட்ட கேளுங்க. அம்பாள்கிட்ட கேட்டு நீங்கள் அம்மை நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயண ஸ்லோகத்தை சொல்லுங்கம்மா, அம்பாள் வந்து உங்கள் வீட்டுக்காரை மீட்டு கொடுத்துருவார். நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரை மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரை சேர்த்து அழைச்சிட்டு வந்து அம்பாளை வழிபட்டு போங்க, அது போதும். நீங்கள் அம்பாள்கிட்ட பொறுப்பப்படுங்க, போய் பூசாரியை நம்பி ஏமாற வேண்டாம். அனைவரும் வாங்க, அம்பாளை வந்து பாருங்க, பூஜையில் வந்து கலந்துக்குங்க, அனைத்து வகையான பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு வாங்க. அம்மை நாராயணா, நமஸ்காரம்.